அனைவருக்கும் வணக்கம். 1981 வருடம், ஏக் துஜே கே லியே மிக பிரபலமான படம். கே பாலச்சந்தர் இயக்கிய இந்தி படம். இதுக்கு லட்சுமிகாந்த் பியார்லால் மியூசிக்கு. வழக்கம் போல் நம்ம இளையராஜா 1992 செம்பருத்தி படத்துக்கு பாடல் கம்போஸ் பண்ணுறாரு. அப்போ வழக்கம் போல் சிடியை வாங்கி இந்தி பட சிடின்னு போட்டு, அது யார் என்னன்னு இந்தி படிக்க தெரியாதனால ஏக் துஜே கே லியே படத்தோட சிடியை போட்டு அதிலேருந்து உருவி ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு. அதாவது இந்தி படம்னா நம்ம ஆளுக்கு போய் எடுத்ததெல்லாம் அதை இந்தி தெரியாதனால பாவா அவர் வேறு யாரோ லட்சுமிகாந்த் பியார்லாலுங்கிறனால நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பார்த்ததை மறந்து இப்படி போட்டு காப்பி அடித்து வச்சுருக்காரு. அது என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். இந்த இளையராஜா பிரியர்களெல்லாம் வந்து அது வேறு இது வேறன்ட்டு இந்த இடத்துலலாம் சொல்லிகிட்ருக்க வேண்டாம். ஏன்னா அந்த இந்தி பாடல் வந்து மிடில் ஆக்டேவில் இருக்குது. இவர் இளையராஜா அதை தூக்கி அப்படியே அந்த நோட்டேஷனை தூக்கி ஹையர் ஆக்டேவ் அடுத்த ஆக்டேவில் கொண்டு போய் அதை கம்போஸ் பண்ணிக்கிறதுனால ஹை பிச்சில் இருக்கும் நாகூர் அணி பாப்பானது. ஆனால் ரெண்டு ஒன்று தாங்கிறது மட்டும் புரிஞ்சுக்குங்க. நட்ட நடுக்கடல் மீது ஜிஸ்மே ஜவான் ஹோகர் நான் பாடும் பாட்டு பதினாம் சிட்டு அவள் காதாம் ஜிஸ்மே ஜவான் ஹோகர் சேர்க்காத காத்து பதினாம் நித்தம் உன்னை காணாது நித்திரையும் போனாது மனம் போகாது பதினாம் அற்புதமே அண்ண இனியே உஸ் ஷஹர் உஸ் கலி உஸ் கர்